குட் மார்னிங் மைடியர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் நம்பர்ஸ் வந்து வேர்ட்ஸில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும்னா டென் தௌசண்டில் ஒன்லேருந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் நம்பர்ஸை வேர்ட்ஸில் எழுதுறது பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நைன் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்பீங்க இந்த கிளாஸில் டென் தௌசண்ட் டூ லெவன் தௌசண்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி இந்த ஸ்டோ இந்த பிக்சரில் உங்களுக்கு யார் யார் தெரியுறான்னு பாருங்கள் ஹென் தெரியுது டாக் தெரியுது கேட் தெரியுது டக் தெரியுது இந்த நாலும் தெரியுதா இதை பற்றின ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலு அனிமல் பற்றின ஸ்டோரி ஃபஸ்ட்டு வந்து இது ஹென் இருக்குல்ல கோழி இருக்குல்ல கோழி வந்து குப்பை எல்லாத்தையும் அப்படியே காலை வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கும்ல அப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது அது நிறையா வீட் கிரெயின்ஸ் பார்த்துச்சான் வீட் இருக்குல்ல வீட்டோட இருக்குல்ல அது நிறையா பார்த்துச்சான் வீட் கிரெயின்ஸ் நிறைய பார்த்துச்சான் பார்த்துட்டு அது வந்து அதோடய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அதோட ஃப்ரெண்டு யார் யாருனாக்கா டாகு கேட்டு அப்புறமேட்டு டக்கு இது மூணுத்துக்கிட்டேயும் போய் நம்ம வந்து எனக்கு வந்து நிறைய வீட் கிரெயின்ஸ் கிடச்சிருக்கு நம்ம வந்து அதை சோ பண்ணோம்னாக்க சோ பண்ணுறதுனாக்க சீட்ஸ் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளே விதைச்சி வச்சோம்னாக்க நமக்கு வந்து அதோட பலன் வந்து இன்னொரு நாள் கிடைக்கும் நமக்கு வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு வீட் கிடைக்கும் நம்ம வந்து அதை வந்து சோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டாகு கேட்டு டக்கு இது மூணுத்துக்கிட்டேயும் ஹென் கேட்டுச்சான் ஆனால் அது மூணும் வந்து நான் வரல அப்படின்னு சொல்லி டக்ஸ் ஒன்றுச்சான் உடனே டாகும் வந்துட்டு நானும் வரல அப்படின்னு சொன்னான் கேட் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மூணும் சொல்லிடுச்சான் உடனே ஹென் இருந்துட்டு சரி நீங்கள் மூணு பேரும் வரலன்னா என்ன நானே போய் லேண்டை வந்து க்ளீன் பண்ணி நானே வந்து சோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹென் சொல்லிட்டு போயிடுச்சான் ஹென்னும் அதே மாதிரியே அன்றைக்கி டே வந்து அந்த லேண்டெல்லாம் க்ளீன் பண்ணி அடுத்த நாள் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு தனியால் அந்த வீட்டு எல்லாத்தையும் சோப் பண்ணித்தான் வீட் வீட் கிரெயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சோ பண்ணிச்சான் அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த மறுபடியும் டாகு கேட்டு டக்கு மூணுத்துக்கிட்டேயும் நம்ம வந்து தண்ணி விடணும் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹென் வந்து டாக் கேட் டக்கு கிட்டே கேட்டுச்சான் உடனே மறுபடியும் அவங்க மூணு பேரும் இருந்துட்டு நாங்களாம் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க மூணு பேரும் ரொம்ப லேஸியாக இருந்துட்டு எந்த ஒர்க்குமே பார்க்காம உட்காந்துட்டே இருந்தாங்களாம் அதனால தான் போய் ஹென் கேட்டுச்சான் ஆனால் கிட்டே அவங்க மறுபடியும் நான் வரல அப்படின்னு தான் சொன்னாங்களேன் உடனே ஹென் இருந்துட்டு அப்போ ஓகே நானே வந்து டெய்லி வந்து தண்ணி விட்டுக்கிறேன் அந்த கிரெயின்ஸ்க்கெலாம் அந்த சீட்ஸ்க்கெலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் அதே மாதிரியே டெய்லி ஹென் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் எல்லா க்ரே எல்லா சீட்ஸும் சோ பண்ணிச்சில் வீட் கிரெயின்ஸ் எல்லாத்தையும் அதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வெடித்தான் அப்படியே நாள் போக போக அந்த எல்லாம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு க்ரோ ஆக ஆரம்பித்தோனையும் மறுபடி வந்து ஹென் வந்து போய் டாக் கேட்டு கிட்டெல்லாம் வரீங்களா நம்ம வந்து அதுக்கு சைடில் வளர்கிற தேவையில்லாத செடி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹென் வந்து மற்ற மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டுச்சான் ஆனால் அவங்க மூணு பேர் அதுக்கும் வரலையா ஹென் வந்து தண்ணியாலாம் அதையும் செஞ்சுச்சான் அப்புறம் அடுத்த நாளும் தண்ணியெலாம் விட்டு இது பண்ண பண்ண ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கிட்டே ஆகிடுச்சான் டூ மந்த்ஸ் ஆனோடனையும் கிரெயின்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருந்துச்சான் அந்த வீட் கிரெயின்ஸ் எல்லாம் உடனே இருந்துட்டு அப்போது ஹென் வந்து டாகு கேட்டு டக்கு கிட்டே போய் இப்போவாவது எனக்கு ஹெல்ப் பண்ண வரீங்களா ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூணு கிட்டேயும் கேட்டுச்சான் உடனே இருந்துட்டு இல்லை நாங்கள் வரல நீயே தனியாக பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஹென்கிட்ட சொல்லிடுச்சுங்களாம் உடனே ஹென் வந்து தனியாக ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து கொண்டு போய் அந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரித்து கிரெயின்ஸோ கிரெயின்ஸோடு சேர்த்து லீவ்ஸும் இருக்கும்ல அதனால் கிரெயின்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரித்து அதை வந்து இது மாவு மாதிரி ஆக்குவாங்கள்ல வீட்டை வந்து ஃப்ளார் மாவு மாவாக்கி அதை வந்து சப்பாத்தி சுட்டிகிட்ருந்தான் அந்த ஸ்மெல் வந்து டாகு கேட்டு டக்குக்கு மூணுத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தான் என் ஸ்மெல்லே இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்போ வந்து கண்டிப்பாக இது சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நினச்சிச்சான் ஆனால் வந்து ஹென் அவங்க உள்ளே போய் பார்க்கறதுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தாங்களாம் அப்போ ஹென் வந்து சப்பாத்தி மேக் பண்ணிகிட்டு இருந்துச்சான் அப்போது ச ஹென் வந்து கேட்டுச்சான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இல்லை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுச்சான் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணாமல் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணாமல் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது ஓகேவா இதுலேருந்து இருந்து ஒரு ப்ராவ் கூட சொல்லலாம் நோ பெயின் நோ கெயின் நம்ம எதுவுமே கஷ்டப்படாமல் நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது அந்த ப்ராவோட மீனிங் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோரி மூலயமா அந்த ப்ராவையும் நீங்கள் கற்றுக்கிறீங்க ப்ராவ் என்ன நோ பெயின் நோ கெயின் ஓகேவா இப்போ நம்ம போர்ஷனுக்குள்ளே போகலாமா நம்பர்ஸ் இன் வேர்ட்ஸ் நம்பர்ஸ் வந்து வேர்ட்ஸில் எப்படி எழுதுகிறோம் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும்னு பாருங்கள் டென் தௌசண்ட் ஒன்லருந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் நம்பர்ஸை வேர்ட்ஸில் எழுதுறது பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் தௌசண்ட் வரைக்கும் தான் பார்த்துருப்பீங்க இப்போ தான் நீங்கள் டென் தௌசண்ட்குள்ளே பார்க்க போகிறீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினில் ஒன்ஸ் பிளேஸில் எயிட் டென்ஸ் பிளேஸில் டூ ஹண்ட்ரட் பிளேஸில் ஒன் தௌசண்ட் பிளேஸில் 0 இருக்குது டென் தௌசண்ட் பிளேஸில் ஒன் இருக்குது அப்போது எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தானே எழுதணும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதும் போது டென் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எழுதணும் ஏன்னா நமக்கு இப்போது டென் தௌசண்ட் வரைக்கும் பிளேஸ் வேல்யூவில் இருக்கா அப்போது நம்ம எழுதும் போது டென் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எழுதணும் ஸ்பெல்லிங் பாருங்க T E N ten T H O U S A N D thousand ten thousand O N E one ten thousand one H U N D R E D hundred Ten thousand one hundred A N D and ten thousand one hundred and T W E N T Y twenty. Ten thousand one hundred and twenty E I G H T eight.

E ten T H O U S A N D thousand ten thousand T W O two H U N D R E D hundred ten thousand two hundred A டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் எஸ்இபிஇ என் செவன்டி டென் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி தேர்ட் கொஷின் பாருங்கள் தேர்ட் கொஷனில் ஒன்ஸ் பிளேஸில் செவன் டென்த் பிளேஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளேஸில் த்ரீ தௌசண்ட் ப்ளேஸில் ஜீரோ டென் தௌசண்ட் பிளேஸில் ஒன் அப்போது டென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் எழுதலாமா ஸ்பெல்லிங் பாருங்கள் டிஎன் டென் டிஹெச்ஓயுஎன்டி தௌசண்ட் டென் தௌசண்ட் T H R E E three ten thousand three H U N D R E D hundred ten thousand three hundred A N D and ten thousand three hundred and S I X T ஒஸ்வி டென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் ஃபஸ்ட்டு மூணு கொஷன் புரிஞ்சிச்சா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு மறுபடியும் போர்ஷனுக்குள்ளே போகலாம் ஓகேவா பிக்சரில் என்ன தெரியுது பாருங்கள் அதை பார்த்தோன்னையுமே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு சீ அனிமல் என்னது ஸ்டார் ஃபிஷ் ஸ்டார் ஷேப்பில் இருக்கா ஸ்டார் ஃபிஷ் ஸ்டார் ஃபிஷ்ஷை அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸ்டார் ஃபிஷ்ஷர் சி ஸ்டார்ஸுன்னு சொல்லுவாங்க ஸ்டார் ஃபிஷ்க்கு இன்னொரு பேர் இருக்குது அதை சி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சீல தானே இருக்குது அதனால் சி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார் ஃபிஷ்க்கு பிரெயின் கிடையாது ப்ளட் கிடையாது ஸ்ட் ஸ்டார் ஃபிஷ்க்கு பிரெயினும் இல்லை பிளட்டும் கிடையாது அதுக்கு ப்ளட்டும் இல்லைன்னு சொன்ன ப்ளட் இல்லாதனால அதுக்கு ப்ளட்டுக்கு பதிலாக அது பாடியில் என்ன தெரியுமா இருக்கும் சீ வாட்டர் இருக்குல்ல சீ வாட்டரை அது பம்ப் பண்ணி அதோட பாடிக்குள்ளே பாடி ஃபுல்லாக அது வந்து சீ வாட்டர் தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறது ஃபுல்லாக சீ வாட்டர் தான் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே சீ வாட்டர்லேயே இருக்கும் அதுக்கு ப்ளட்டே கிடையாது சீ வாட்டர் தான் அது பாடி ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேவா ப்ரைனும் இல்லை ப ப்ளட்டும் இல்லை அது வந்து அதுக்கு இன்னொரு நேம் என்ன சி ஸ்டார்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கு வந்து குட்டி குட்டி ஃபீட்ஸ் தான் நிறையா இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் அது வந்து அதில் எத்தனை இருக்குன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீட் இருக்கும் அதை வச்சு தான் அது மூவே பண்ணும் நிறைய குட்டி குட்டியாக ஃபீட் இருக்கும் ஹண்ட்ரெட்ஸ் இருக்கும் அது வச்சு தான் அது மூவ் பண்ணும் ஹண்ட்ரெட்ஸ் ஆஃப் ஃபீட் இருக்கும் அது வச்சு தான் அது மூவ் பண்ணும் அப்புறம் கடைசியாக அது அது வந்து எல்லா சீ ஸ்டார்ஸும் எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷும் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும்னு இல்லை ஓகேவா நிறைய ஷேப்ஸ்லேயும் இருக்குது ஸ்டார் ஷேப்பில் மட்டும்தான் இரு ஸ்டார் ஷேப்பில் இருந்தால் தான் அது ஸ்டார் ஃபிஷ்னு கிடையாது ஸ்டார் ஃபிஷ் நிறையா ஷேப்லேயும் இருக்குது ஓகேவா என்னென்ன பார்த்தோம் ஸ்டார் ஃபிஷ் வந்து சி ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிரெயினும் கிடையாது ப்ளட்டும் கிடையாது ப்ளட்டுக்கு பதிலாக அது பாடியில் என்ன சர்க்குலேட் ஆகும் சி வாட்டர் தான் அது பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும் எதில் மூவ் பண்ணும் அதுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபீட் இருக்குது குட்டி குட்டியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக இருக்கும் அதை வச்சு தான் அது மூவ் பண்ணும் ஹண்ட்ரட்ஸ் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷுமே வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்கும்னு கிடையாது அதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட இருக்கும் ஸ்டார் ஷேப்பில் இருந்தால் தான் ஸ்டார் ஃபிஷ் கிடையாது ஓகேவா ஸ்டார் ஃபிஷ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா மறுபடி போர்ஷனுக்குள்ளே போகலாமா ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஒன்ஸ் ப்ளேஸில் ஃபைவ் டென்ஸ் ப்ளேஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளேஸில் ஃபோர் தௌசண்ட் பிளேஸில் ஜீரோ டென் தௌசண்ட் பிளேஸில் ஒன் இருக்குது அப்போது எப்படி எழுதணும் டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்பெல்லிங் பார்க்கலாமா டிஇஎன் டென் டிஹெச்ஓயுன்டி தௌசண்ட் டென் தௌசண்ட் எஃப்ஓயூ

10,465 தௌசண்ட் question பாருங்க, அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள் ஃபிஃப்த்து கொஷின்ல ஒன்ஸ் ப்ளேஸில் நைன் டென்த் பிளேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளேஸ்லையும் ஃபைவ் தான் இருக்குது தௌசண்ட் ப்ளேஸில் ஜீரோ இருக்குது டென் தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் இருக்குது அப்போ எப்படி எழுதணும் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெல்லிங் பாருங்கள் டி என் டென் டிஎஸ் தௌசண்ட் டென் தௌசண்ட் எஃப்ஐபி ஃபைவ் ஃபைவ்க்கு பக்கத்தில் என்ன போடணும் ஃபைவ் எந்த பிளேஸில் இருக்குது ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்குது அப்போது ஃபைவ்க்கு பக்கத்தில் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஸ்பெல்லிங் பாருங்கள் ஹெச்யூஎன்டி

u s a n d thousand ten thousand s I x 6 ten thousand six h u n d, R, e, d, hundred ten thousand six hundred a n d and.

சம் பார்த்தோமா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அனிமல் பத்தின்னு பாருங்க பிக்சரில் என்ன அனிமல் தெரியுது ஹிப்பபோட்டமஸ் அது வந்து லேண்ட்லேயே அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் லேண்ட்ல ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அனிமல் எது சொன்னேன் எலஃபண்ட் சொன்னேன்ல செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் வந்து ஹிப்போ தான் வேர்ல்ட்லே செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் அது நைட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது வந்து தண்ணிக்குள்ளையும் இருக்கும் லேண்ட்லேயும் இருக்கும் தண்ணிக்குள்ளே போய் அப்படியே பாதி மட்டும் தண்ணிக்குள்ளே இருக்கும் தலை மட்டும் தண்ணிக்கு மேலே தெரியும் அப்படிதான் அது உட்காந்துருக்கும் நைட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் என்ன பண்ணுனாக்கா அது சாப்பிட்றதுக்காக அப்படியே டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட நடந்து போகுமா நைட்டு நைட்டு மட்டுமே தேர்ட்டி ஃபைவ் கேஜிக்கு மேலே கிராஸ் வந்து சாப்பிடுமா அவ்வளோ ஆக்டிவாக இருக்குமா நைட்டு அதோட மில்க் இருக்குல்ல மில்க் வந்து பிங்க் கலரில் இருக்குமா நீங்கள் வந்து கவு மில்க்லாம் பார்த்துருக்கீங்களா கவு மில்க்லாம் என்ன கலரில் இருக்குது ஒயிட் கலரில் தானே இருக்குது ஆனால் ஹிப்பபோட்டமஸோட மில்க் வந்து பிங்க் கலரில் இருக்குமா ஹிப்பபோட்டமஸ் பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டிங்க அது வந்து வேர்ல்டுலேயே அதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் நைட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்காக டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நைட்டு மட்டும் டென் கிலோமீட்டர்ஸ் மட்டும் வரைக்கும் நடந்து போகும் ஒரு நாள் நைட்டுக்கே வந்து தேர்ட்டி ஃபைவ் கேஜிக்கு மேலே கிராஸ் சாப்பிடும் அப்புறமேட்டு அது தண்ணியில் பாதி மட்டும் ஃபேஸ் மட்டும் மேலே தெரியும் பாடி ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் அதோட மில்க் வந்து பிங்க் கலரில் இருக்கும் இதுதான் நீங்கள் வந்து புதுசாக தெரிஞ்சுப்பீங்க மில்க்லாம் நீங்கள் வந்து ஒயிட் கலரில் தானே பார்த்துருப்பீங்க ஆனால் ஹிப்போபோட்டோமஸோட மில்க் வந்து பிங்க் கலரில் இருக்கும் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட்டு போர்ஷன்குள்ளே போகலாமா செவன்த் கொஷின் பாருங்கள் ஒன்ஸ் ப்ளேஸில் சிக்ஸ் இருக்குது 10'S PLACEல ஒன் இருக்குது ஹண்ட்ரட் PLACEல 7 இருக்குது தௌசண்ட் ப்ளேஸில் 0 இருக்கு, 10,000 தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் இருக்கு அப்போ எப்படி எழுதணும் டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் அப்படின்னு எழுதணும் ஸ்பெல்லிங் பாருங்கள் டிஇஎன் டென் U S, A, N, D, thousand, ten thousand S E B E N seven ten thousand seven H B, E, N, 7, H, U, N, D, R, E, D, hundred, ten thousand seven hundred A N D A, N, D, and 10700, எஸ் டிஎன் டீன் சிக்ஸ்டீன் டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் நைன் இருக்கு டென்த் பிளேஸில் எயிட் இருக்குது ஹண்ட்ரட் பிளேஸில் எயிட் இருக்கு தௌசண்ட் ப்ளேஸில் ஜீரோ இருக்குது டென் தௌசண்ட் ப்ளேஸில் ஒன் இருக்குது அப்போ எப்படி எழுதணும் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஒன்ஸும் டென்ஸும் எழுதுறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பக்கத்தில் ஆண்ட் போட்டு தான் எழுதணும் ஓகேவா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடக்கூடாது இப்போ எழுதலாமா டென் தௌசண்ட் எயிட் ஸ்பெல்லிங் பாருங்கள் T E E N N H O U S A -N D thousand, ten, thousand, e I ன் டிஹெயுஎஸ்ஏஎன்டி தௌசண்ட் டென் தௌசண்ட் இஐஜிஹெச்டிஎயிட் எயிட் எந்த பிளேஸில் இருக்குது ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்குது அப்போ எயிட்டுக்கு பக்கத்தில் என்ன எழுதணும் ஹண்ட்ரட் எழுதணும் D R

Ten thousand eight hundred and eighty. N I N E nine. Ten thousand eight hundred and eighty nine. Last question Paklama. Last question paranga. One's place less seven. Tens place la four, hundred place la nine, thousand place less zero, ten thousand place la one. அப்போ எப்படி எழுதணும் ஸ்டார்டிங்கில் இருந்து தானே எழுதணும் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ஓகேவா இப்போது பாருங்கள் ஸ்பெல்லிங் டிஇஎன் டென் டிஹெச்ஓயுஎன்டி தௌசண்ட் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட்க்கு ப டென்க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது நைன் தானே இருக்குது நைன் எந்த பிளேஸில் இருக்குது ஹண்ட்ரட் பிளேஸில் இருக்குது அப்போ டென் தௌசண்ட்க்கு பக்கத்தில் என்ன எழுதணும் நைன் ஹண்ட்ரட் எழுதணுமா என் என்ஐஎன்இ நைன் டென் தௌசண்ட் நைன் ஹெச்யுஎன்டி ஆர்இடி ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏஎன்டி அண்ட்

இன்னைக்கு வந்து என்னென்ன போர்ஷனில் பார்த்தோம் டென் தௌசண்ட் இருந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் வந்து வேர்ட்ஸில் எழுதுறது பார்த்தோம் ஓகேவா இப்போ போர்ஷன் முடிச்சாச்சு ஒரு ப்ராவப் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் க்ளாஸை ஓகேவா ப்ராவப் பாருங்கள் ப்ராவப்பில் ஏசிடிஐஓன்எஸ் ஆக்ஷன்ஸ் S P E A K speak. Actions speak L O U D E R louder. Actions speak louder T H A N than. Actions speak louder than W O R D S words. Actions speak லவுடர் than வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து அது செய்கிறோம் இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஓகேவா அதை சொல்லாம நம்ம அதை செஞ்சுதான் காட்டணும் நம்ம வந்து அப் நான் வந்து இதுக்கு போகிறேன் காம்படிஷன் போறேன் அங்கே போறேன் இங்கே போறேன்னு வந்து மற்றவங்கள்ட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் மற்றவங்க கிட்ட சொல்லாம நம்ம வந்து நம் என்னால் அது முடியும் இது முடியும்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து செஞ்சு காட்டணும் நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அந்த தி அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு பர்ஃபெக்டாக முடிச்சு காட்டணும் அதுதான் இந்த ப்ராவோட மீனிங் ஓகேவா ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன படித்தோம் ஒரு ஸ்டோரி பார்த்தோம் ஸ்டோரி எந்த எதை பற்றி பார்த்தோன்னாக்க ஒரு ஹென்னு டக்கு டாக் அண்ட் கேட் இது நாலு பற்றின ஸ்டோரி பார்த்தோம் அதில் வந்து ஒரு ப்ராவ் படித்தோம் என்ன ப்ராவ் நோ பெயின் நோ கெயின் அப்படின்ற ப்ராவும் அந்த ஸ்டோரி மூலமாக நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகேவா அப்புறம் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் வந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் பார்த்தோம் டென் தௌசண்ட் ஒன்லேருந்து லெவன் தௌசண்ட் வரைக்கும் பார்த்தோம் அப்புறம் ஸ்டார் ஃபிஷ் பற்றி பார்த்தோம் ஸ்டார் ஃபிஷ்க்கு வந்து ப்ளட் இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்ல பிளட்டுக்கு பதிலாக அதோட பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிறது சீ வாட்டர்னு பார்த்தோம் அப்புறமேட்டு ஹிப்போபோட்டமஸ் பற்றி பார்த்தோம் ஹிப்போ போட்டமஸ்ஸோட மில்க் வந்து பிங்க் கலரில் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்புறமேட்டு இப்போது ஒரு ப்ராவை பார்த்துருக்கோம் இன்றைக்கி கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம் வந்து நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்